ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஏடிஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபாரஸ்ட்டில் பார்ட் 2 ப்ளே பண்ண போகிறோம். பார்ட் 1 வீடியோ யாராச்சும் பார்க்கலாம் அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இந்த பெரிய வீடு கட்டுறோம், இந்த வீட்டோடு சேர்த்து கேலிபர்ஸ் வராத மாதிரி ஒரு சுற்றி ஒரு காம்பன்ஸ் ஒரு கட்டுறோம். ஸோ அப்படி கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முயல் இருக்குல்ல, அந்த முயலை பிடிக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று வைக்க போகிறோம். என்ன அதாவது ட்ராப், முயல் ட்ராப் வைக்கிறோம். அதில் என்ன மாட்டுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்துட்டு யாருன்னா லைக் பண்ணலாம், போட்டு விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோலாம் வரும். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷவுட் அவுட் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வீடாக இருந்துச்சுல, இன்றைக்கி நம்ம கட்டுறது வந்து ரொம்பவே பெரிய வீடு, அதனால் நிறைய மரம் தேவைப்படும். அதனால் இந்த மரத்தை 4-5 அப்படின்னு சொல்லி வெட்டி எடுத்துக்கலாம். இருங்க, என்னடா இது கோடு, இந்த லைட்டு வேறு கையிலுக்குது, அந்த லைட்டை எப்படி போக வைக்கிறதுன்னு தெரில. அதனால தான் வந்து பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, இந்த மரம் வந்து இப்போ விழ போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 2 வெட்டுடா, அவ்வளோதான்டா. மரம் வந்து விழுது, எந்த பக்கம் விழுது, இங்கே விழுதுடா. முடிஞ்சு, மரம் விழுந்துச்சு. இப்போ அந்த மரத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து வைக்கணும். இந்த மரத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ மரம் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80க்கு மேலே மரம் பிடிக்கும். இதில் நம்மக்கிட்ட ஒரு 2 மரம் இருக்கா, அந்த 2 மரத்தையும் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னது இது, மலை வர மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ. சரி ஓகே, நான் இப்போ போயிட்டேன், இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடு கட்டி முடிச்சுட்டா போதண்டா, ஒரு கேலிபன்ஸ் நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது. கேலிபன்ஸ்னால் அந்த ஆதிவாசிங்களா காட்டுவாசிங்களா, அவங்க தான் இருப்பாங்க, நம்மளை தூக்கிட்டு போய் சாப்பிட்ருவாங்க. அதனால தான் சரி இருட்டு கட்டுற மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. ஒரு வழியாக வந்து நான் வீடு வந்து கட்டி முடிச்சிட்டேன். ஆனால் எல்லா மரத்தையும் அவ்வளோ நேரம் கட் பண்ணி எட்டு வந்து கட்டுறதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே காண்டாயிரும். அதனால தான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி கட்டி முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேலிபன்ஸ் இருக்காங்களாம் தலைவங்க, காட்டுவாசி பசங்க, அவங்க வந்து நம்மளை பிடிச்சாங்க அப்படின்னா அடித்து சாப்பிட்ருவாங்க. அதனால தான் இப்போ வந்து நான் சேவ் பண்ணி வச்சேன். சரி இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து ஏய் பள்ளி, ஐய் அடை, என் பழைய வீட்டுக்குள்ளே போடுறியா, இங்கே நில்லு, இல்லை ஓடாத பள்ளி பள்ளி பள்ளி, எங்கடா போச்சு, இந்த இங்கே தான் இருக்கேன், இது வந்து கிடைக்காது எப்படியும், கையில் அடித்தா ஓடிட்டே இருக்கும், இதுக்கு வந்து இங்கே ஒன்று இருக்கு, அடே மாட்டுற அடே பள்ளி, ஆஹா இவனும் மாட்டல. சரி நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முயலுக்கு வந்து ட்ராப் வைக்கலாம். ஏன்னா முயலுக்கு ட்ராப் வச்சா இந்த பள்ளியும் மாட்டிக்கும், அப்படி இல்லைன்னா அந்த முயலும் மாட்டிக்கும். ஏன்னா நம்ம பசிக்கிது இல்லையா, அதனால் வந்து முயலுக்கு ட்ராப் வைக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயல் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் போகிறது, அதனால் இது கிடையாது. இருங்க, ட்ராப்பு எங்கே இருக்கு, எதுவும் கிடச்சிருச்சு இந்த ட்ராப்பு. சரி ஓகே, இதுக்கு வந்து நிறையா குச்சி வேணும், அதை போய் நம்ம குச்சியை வெட்டிட்டு வருவோம். இன்னும் இவ்வளோ நேரம் ஆ வந்துட்டாங்க, இங்கே சவுண்டு போடுறானே, ஏய் கேலிபன்ஸ், இப்போ தானே நினச்சேன் இவ்வளோ நேரம் எங்கடா ஒன்று கேலிபன்ஸ் ஆளை காணும் காட்டுவாசி பசங்களேன்னு சொல்லான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வந்துட்டான். நாம் இதை வந்து முடிஞ்சவளோ கட்டிடுவோம், எங்கடா இருக்கிற, ஏய் வந்துட்டு 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 வந்துட்டு, ஏய் டே 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 சொன்னா கேள்றா, அப்படியே ஓடி இருங்க, கெட்ட வராதுங்க, ஓராடே என் வீட்டை அது அடிச்சு நொறுக்கிட்டு போகிறீங்க, ஓரா பார்த்தீங்களா எப்படி இருக்கான். டேய் கேலிபன்ஸு, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா, என்கிட்ட வந்து சண்டை போட்டே வருவீங்களா, போடா என்னடா பார்க்குறா, போடா வெட்டிடுவோம்டா வெட்டிடுவேன், கிட்ட வந்தனா வெட்டிடுவோம், ஓடு 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 ஓடு, அப்படியே பயந்து ஓடு, நான் பயப்பட அவன் பயப்படுவான்னு பார்த்தா நான் பயமாக இருக்கேன், எங்கே வந்து அடித்து நொறுக்கிறான்னு சொல்லிட்டு, போடா என்னடா பார்க்குறா, போடா இந்த பக்கமே வராதரா, போடா அடே போடான்ற, ஐ எம் ஆங்கிரிடா, போடா, எனக்கு கோவம் வந்தால் என்ன ஆகும்னு தெரியுமா, மொத்த பேரையும் போட்டு தள்ளிடுவோம்டா, எப்படியோ போயிட்டுப்பாங்களா, எனக்கு இவங்க எங்கே சவுண்டு மட்டும் வருது, யாராவன் டேய் எங்கேந்தரா கத்துறீங்க காட்டுவாசி பசங்களே, சவுண்டு மட்டும் வருது ஆளே காலம். சரி ஓகே, இவங்கள வந்து நம்ப முடியாது, எந்த டைம்லனாலும் போன மாதிரியே போயிட்டு வந்து ரிட்டர்ன் நம்மளை கண்டிப்பாக அட்டாக் பண்ண வருவாங்க. அதுக்குள்ளே ஏ முயலே ஓடுறியா, இரு உனக்கு தான் ட்ராப் வைக்கிறேன், எங்கே போயிட்டேன், நிறைய இந்த இடத்துல நிறைய வேட்டை இருக்குது, நிறையா வந்து சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம ஃபஸ்ட்டு மழை வர மாதிரி இருக்கிறதுனால இந்த முயலுக்கு இன்றைக்கி இது மெதுவாக போறியா, மெதுவாக போறியா, எப்படி அடித்தோம் பார்த்தியா, எங்கே மரத்தமாலேருந்து ஒரு கேலிபன் கீழே குதிச்சு வரான்னு நினைக்கிறேன், அடி 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 அடி, என்னடா ஆடா அப்பா, என்னடா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்க, பைத்து முடிச்சிருச்சா, அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க, ஐயோ வந்துட்டாங்க நம்மக்கிட்ட வரான், அதே சொன்னா கேளு, நான் வந்து சண்டை போடுற மூணில் இல்லை, சண்டை போடுற மூ, ஐயோ வரானே இந்த பக்கம் ஒருத்தம் அந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்கா, எப்படி சமாளிக்கிறது, அப்படியே சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படியே இங்கே பாடுறா, அப்படி போட்டு தள்ளிடுவோம்டா, சொன்னா கேளு, போயிரு ஓடிடுன்ற, எப்படி எஸ்ஸான பார்த்தியா, நல்லா கும்ஃபு பழகிருக்கா, கும்ஃபு ஜாக்கி சாங்க ரகசிக்கேண்டா, அவ்வளோதான் கீழே விழுந்துட்டான். இதுக்கப்புறம் வருவானா, எழுந்து வந்தாலும் வந்துடுவான், அப்படியே விட்டா, இருங்க அவன் சோழியை கரெக்டாக முடிச்சிடலாம்,
இன்னொருத்தர் எந்த பக்கம் போனான்னு தெரியல. தம்பி போயிட்டு வாப்பா. செத்துட்டியா? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல, அவங்க மட்டும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே நிலைமை தான்னு சொல்லி வச்சிரு. சரி, இப்போ நம்ம வந்து கையை ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சுல்ல, இந்த கேலிபன்ஸை நம்ம வந்து கில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கை ஃபுல்லாக பிளட் ஆயிரும். அதனால அது போயிட்டு நம்ம வந்து எங்கேயாச்சும் தண்ணி கண்டுபிடிச்சி வந்து குளிச்சுட்டு வந்துடணும். அப்படி இல்லைனா அது இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சகோதரர் இருக்காரே அந்த முயலே அதுக்கு வந்து ட்ராப் வச்சிடலாம். போயிட்டு வந்து ஏதாச்சும் மாட்டுதான்னு சொல்லிட்டு பார்ப்போமா. சரிங்க முயலே, ஓட்டரியா இங்கே தான் ட்ராப் வைக்கிறேன், இதுக்கு தான் இவ்வளோ சண்டை போட்டாங்க. சரிங்க, கறியை வெட்டி எடுத்துப்போம், தோல் கிடச்சிருச்சு, கூடவே அதையும் எடுத்துட்டோம். இப்போ இதை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இது பண்ண வேண்டியதான். அது பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விறகும் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஃபுல்லாகவே கட்டிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சுப்பா. இப்போ வந்து நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம், குளிச்சுட்டு வந்து ஏதாச்சும் மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இருங்க, நான் இதுக்கு கீழே வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டே வரும்போதே பார்த்தேன் இவனை, அதுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து எரிச்சுட்டு போயிடுவோம். எதுக்கு எரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட நிறைய எலும்பெல்லாம் கிடைக்கும், அந்த எலும்பெல்லாம் வச்சு ஹார்மர் செய்யலாம், அதுக்கப்புறம் வில் செய்யலாம், வில்லில் வந்து இது பண்ணுற மாதிரிலாம் செய்யலாம், நிறைய செய்யலாம். அதனால தான் இவனை தூக்கிட்டு வந்து எரிக்கிறேன். அப்படியே போயிட்டு, தம்பி பார்த்து எரிப்பா, நல்லா தக 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 தகன்னு எரியுது, அப்படியே குளிர் காஞ்சிட்டே இரு, சூடாக இருக்குதா நெருப்பே. சரி, இப்போ நம்ம போயிட்டு தண்ணியில் குளிக்க வேண்டியதுதான், நம்ம வீட்டுக்கு கீழே தண்ணி தான் இருக்குது, அதனால் நேராக அந்த ஓடைக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டு அதுக்குள்ளே எவனோ வந்து காலி பண்ண மாட்டேதானா. சரி, போயிட்டு வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம். ஒரு வேலையாக தண்ணிக்கிட்ட வந்து குளிச்சாச்சு, இப்போ நம்ம கையில் இருந்த ரத்தெல்லாம் போயிடுச்சா? அப்படியே போயிடுச்சு. ஆமாம், கையில் இருக்கிற ரத்தெல்லாம் போயிடுச்சு, சூப்பர். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட போவோமா. இங்கே ஒரு முயல் ஒன்று ஓடிச்சு, கிடச்சிச்சு அப்படின்னா அடித்து சாப்பிட்றான்னு பார்த்தா முயலே எங்கே இருக்குது இருக்குது, ஒரு நாளைக்கு இந்த காட்டில் இருக்கிற மொத்த முயலும் பிடிக்க போகிறேன். போயிட்டு இப்போ நம்ம ட்ராப்பில் ஏதாச்சும் மாட்டிருக்கான்னு பார்ப்போமா. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு ட்ராப்பு, இது சிக்கிருக்குங்க. ஆஹா பலி, பாத்தியா மாட்டிக்கிட்ட? பாத்தியான்னே ஏன் என்கிட்ட நீ அப்பயே அமைதியாக நின்று அடி வாங்கியிருந்தனா, இப்போ நான் உன்ன இந்த மாதிரி பண்ணுவேனா? இது ஒரே பொண்ணு நெடு மண்டியில் போகிறேன் பாரு, போ. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இது அறுத்து அது தோலை எடுத்து வச்சுக்கலாம், இதுலேயும் ஆயிரம் மாதிரி செய்யலாம். அப்புறம் அது கறி எடுத்துக்கிட்டோமா, இதை வந்து தான் இதுதான் சமைச்சு சாப்பிட்ணும், வேறு வழி இல்லை. இந்த ட்ராப்பை வந்து மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டிக்கு ஒன்று வேணும், அதனால் காட்டுக்குள்ளே போயிட்டேன் ஒரு ஸ்டிக்கு மட்டும் எடுத்து அந்த ட்ராப்பை ரெடி பண்ணிடலாம். ட்ராப்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இது பண்ண வேண்டியதான். நம்ம வந்து என்னது வால் தடுப்பு சுவர் கட்டணும், அந்த தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு பெரிய பெரிய மரம்லாம் வேணும்ல, அதனால் இந்த மரத்தை கட் பண்ணி போகும்போதே ஒரு ரெண்டு மரத்தை கையோடு தூக்கிட்டு போக வேண்டியதான். ஒன்று ரெண்டு மூணு, ஓகே மூணு மரம் தான் தூக்க முடியுது, அதுக்கப்புறம் தூக்க முடியல. இப்போ நேராக போயிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இதை போட்டுட்டு வந்துடலாமா, வீட்டுக்கிட்ட போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு அதை இது பண்ணலாம், ஓகேவா? ஸோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, இந்த மரத்தை ஃபுல்லாக தூக்கி போட்டேன். இப்போ போயிட்டு நம்ம ட்ராப்பை வந்து ரெடி பண்ணோம், ஆனால் ட்ராப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது கட்டலாம்னு பார்த்தேன், என்னது தடுப்பு சோறு, பட் ஆனால் அது நமக்கு செட் ஆகாது, ஏன்னா நமக்கு வந்து பசிக்கும் அதுக்குள்ளே. ஏங்க பார்த்தியா, ஒரு முயல் ஒரு பல்லி ரெண்டு ஒன்றா ஓடுது. சரி ஓகே, இப்போ நான் வந்து இந்த ட்ராப்பை வந்து ரெடி பண்ணுறேன். எப்படின்னா இப்படி வந்து ஆபுருக்கா காபுருக்கா சூப்பருக்கா ஓப்புருக்கா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம வேலையை அழகாக பார்க்க வேண்டியதான். இந்த காம்பவுண்ட் சோறு மட்டும் கட்டிட்டுனா போதும், ஒரு சாதனையே பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் கேலிபன்ஸ் ஃபுல்லாக அந்த காம்பவுண்ட் சோறு தாண்டி உள்ளே வராது. அந்த காமன்ஸ் அவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா இருக்கு, எங்கே 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 டேய், எங்கடா கொடுத்து வச்சுன்னு இருக்கீங்க காமன்ஸ் அவரே காமன்ஸ் அவரே. ஸோ இருங்க, இது இப்படி பார்த்தா கிடைக்காது, நம்ம இப்படி பார்த்துடலாம். ஓகே கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இருந்து வச்சு அப்படியே நேராக ப்ளூ பிரிண்ட் போட வேண்டியதான். அந்த கல் வரைக்கும் போகிறோம், இது வரைக்குமே போதும்னு நினைக்கிறேன். ஓகே இது வரைக்கும் போதுமா? இது வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் அப்படியே நேராக இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன், இங்கே ஒரு லாக் பண்ணிடலாமா? இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் பல்லி. இருக்குது இருக்குது இரு, இன்றைக்கி உனக்கு இருக்குது. நான் இப்போ இது காமன் சோர் கட்டதுனால உன்னை விட்டேன், மற்ற பெட்டிக்கு உன்னை போட்டு தள்ளிட்டுக்குவேன். சரி ஓகே, இது மட்டும் கட்டிட்டேன், இன்னொரு கொஞ்சம் இழுத்து இது வரைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே நேராக போயிட்டோன்னா இங்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் வரும், இது வரைக்கும் ஒருன்னு, ஓகேவா? ஸோ நம்மள ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல மட்டும் முடிக்கணும். அப்படி இல்லைனா சென்ட்ரல் கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்லேயே அந்த கேலிபன்ஸ் ஃபுல்லாக வந்துருவாங்க, நம்ம வீட்டை சோறு ஆட்டுருவாங்க, ஓகேவா? சரி ஓகே, இது வரைக்கும் கட்டியாச்சா, கட்டிடலாமா? அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மரம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அதே மாதிரி இப்பயும் போயிட்டு மரத்தை ஃபுல்லாக வெட்டணும். வெட்டி எடுத்துகிட்டு வந்து இது ஃபுல்லாக வைக்க வேண்டியதான். நான் ஆல்ரெடி ரெண்டு மரக்கட்டை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டிருந்தேன், அந்த மரக்கட்டை எடுத்து அப்படியே ஒரு செவத்துக்கு ஒன்று வச்சிடலாம்.
இதே மாதிரி நிறைய மரக்கட்டை வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கட்டி முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டேன், அப்படியே வந்துட்டேன். சரி, இது ஃபுல்லாக கட்டுறதுக்குள்ளே இருட்டே கட்டிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இதே ஆகிடும், என்னது தூங்குறதுக்கு நைட்டே டைமே நைட் டைமே ஆகிடும். சரி, எப்படி இருக்கேன், நான் வந்து வீட்டுக்குள்ளேயே உங்களை கூப்பிட்டு போனானா என்னன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனா என்னன்னு தெரில, கூப்பிட்டு போயிருப்பேன். ஏன்னா இப்போ இப்படி எப்படி இருக்குது நம்ம வீடு பாருங்கன்னு சொல்லிட்டு. இதுவும் சின்ன வீடு தான், இதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டம் பில் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து இப்போதைக்கு கட்டினேன், நம்ம வந்து கஸ்டம் பில் பண்ணலாம். அதுவும் வந்து பில் பண்ணோம், ஏன்னா பெரிய பெரிய வீடு மாளிகை அந்த மாதிரிலாம் இதில் வந்து நிறைய விதமாக கட்டலாம். சரி, உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்களா. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வீடு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கவே ஆரம்பிச்சிடலாம். சரி, நம்ம வந்து தூங்க நைட் டைமில் தூங்க ஆரம்பிச்சிடலாம். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் போயிட்டு நம்ம ட்ராப்பில் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுற்றி முற்றியும் எந்த கேலிபன்ஸும் இல்லை, நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம போயிட்டு இப்போ அப்படியே நிம்மதியாக தூங்க வேண்டியது தான். சுற்றி முற்றி அவனா இருக்கானா, அவனும் இல்லைங்க, பரவாயில்ல, அவனுமே இல்லை. எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேன். நைட்டில் வந்து எவனா வரைச்சும் கதுவே கதுவே தட்டாப்படுத்தானே. சரி, இப்போது வந்து லைட் ஆஃப் பண்ணதே ஃபுல்லாக இருட்டு கட்டிக்கிச்சா, அதனால் இப்போ வந்து நம்ம தூங்கிடுவோம். ஒரு வேளையாக தூங்கி காலையில் ஆகிடுச்சு, எந்திரிச்சு பார்த்தா பளிச்சின்னு இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல, நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு ட்ராப்பில், இந்த டைம் கண்டிப்பாக முயல் மாட்டியிருக்குமா, இதை பார்க்கலாமா. ஏங்க, ஏதோ ஒன்று ட்ராப்பில் மாட்டியிருக்கேன், என்னடா மாட்டியிருக்கே, அப்போ முயல் தான் மாட்டியிருக்கேன். ஏடு அந்த முயலே, பார்த்தீங்களா, முயல் கையில் எடுத்தாச்சு. சரி, இந்த முயலை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விடுவோம். இந்த இடத்துல வந்து நெருப்பு போட்டிருந்தோம், அட பாவிகளை அந்த கேலிபன்ஸை எரிக்கும் போது அந்த நெருப்பு வந்து காணாமல் போயிட்டுக்குது, காலி ஆகிட்டுக்குது. அதனால் நம்ம புதுசாக போட்டு தான் அந்த மாதிரி பற்ற வைக்கணும். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே இருங்க. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எங்கடா இருக்குது அந்த வீடு, இங்கே தான் இருக்கா, உள்ளே போய் விட்டு பார்க்கலாம், உள்ளே சுற்றுதா இல்லை கீழே குதிச்சு ஓடுமான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இங்கே போட்டுடலாமா, இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம முயல், டேய் முயல், ஆடா பாவி, நைட்டு ஃபுல்லாக இருந்து கஷ்டப்பட்டு பிடிச்ச முயல் காணாமல் போயிடுச்சு, சே அது கட் பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றலாம். சரி இருங்க, அந்த முயல் சவுண்டு மட்டும் வருது, எங்கே சுற்றுதுன்னே தெரியலையே, கீழே விட்ட ஜாலியில் எங்கெங்கே ஓடுது, கண்டிப்பாக நம்ம காமன் சொல்லு தாண்டி வெளியே போகாது, ஆடா பாவி இங்கே தான் சுற்றுறியா, அவன் முயல் உன்னை போட்டு தள்ளான்னு பார்த்தா நீ எஸ் ஆகிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து பிடிச்சிக்கலாம், நாம் வந்து ட்ராப் வச்சு இதை வந்து பிடிச்சிடலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட பெரிய கஸ்டம் பில் பண்ணுறோம், அப்புறம் நிறைய கேலிபன்ஸ்க்கு ட்ராப்லாம் வைக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் கேம் பிளே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்டில் தன் பாய்.